நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே. ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்ததான ஒரு பாரத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2:12-18 எபிரேயர் 2:12 ஆண்டவருடைய இருதய விருப்பம் என்ன? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். இதோ பிள்ளைகளும், எல்லாரும் வாசிக்கிறீங்களா இல்லை ஒரு சிலர் தானா? பிள்ளைகளும் என்றும், பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார், ரைட். அப்புறம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் ஒரு சிலரை மாத்திரம், கிறிஸ்தவர்களை மாத்திரம் அப்படி இல்லை, யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அதனால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இல்லையா? ஆண்டவர் என் உள்ளத்திலே நேற்றைய தினத்திலே வைத்ததான ஒரு வார்த்தை உதவி. உதவி, உதவி செய்கிற தேவன், சகாயம் பண்ணுகிற தேவன், ஹெல்ப் பண்ணுகிற ஆண்டவர். அவர் சொன்னதை ஆண்டவர் என் உள்ளத்தில் வச்சது நான் சொல்லிட்டு போயிடுறேன். சில நேரங்களில் சீர்திருத்துகிறான காரியங்களை தேவன் பேசுவார். ஒரு நபரை கொண்டு மனசில் கொடுத்து பேச மாட்டார் எப்போதுமே. இது வரைக்கும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் ஒரு நபரை ஞாபகப்படுத்தி அந்த நபரை மையப்படுத்தி ஒரு பிரசங்கம் பண்ணுன்னு என்றைக்குமே தேவன் சொன்னதே கிடையாது. அவர் எப்போதும் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தாட்ஸ் வேறு மாதிரி கொடுப்பார். இது யாருக்கு என்ன பொருத்தமோ எவனுக்கும் தெரியாது. ஆனால் சில நேரங்களில் புரிஞ்சிக்காத ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை தான் தாக்குனாருன்னு சொல்கிறதும் உண்டு, சகஜம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறாக புரிந்து கொள்ளுதல் தான் இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி பெருசாக நம்ம பேச வேண்டாம். இன்று தேவன் எனக்கு நேற்று கொடுத்ததான ஒரு நல்ல காரியம், நான் உதவி செய்கிற தேவன் என்று என் திருச்சபைக்கு அழுத்தமும் திருத்தமுமாக சொல். அல்லேலூயா. என்னுடைய மனதுருக்கம் அவர்கள் மேல் பாயும் என்று சொல். நான் பொய் சொல்லலை. அப்படி பொய் சொன்னால் நான் வேறு ஏதாவது ஒரு மெசேஜுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை சொல்லுகிறேன். என்னுடைய மனதுருக்கம் அவர்கள் குடும்பங்கள் மேலே பாயும். 3வது ஆண்டவர் சொல்ல சொன்னது, நான் மாறாதவர், நான் மாறாதவர். அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என் மனதுருக்கம் இந்த குடும்பங்கள் மேல் பாயும். நான் உதவி செய்கிறவர், நம்பர் 1. ஐ ஆம் தி ஹெல்பர் ஃபார் மை பீப்புள். 2வது, என்னுடைய மனதுருக்கம் அவர்கள் குடும்பங்கள் மேல் பாயும். அடாடாடா, அதை காட்டில் என்ன வேணும் நமக்கு? ஹலெலூயா.
என்னை மனதுருக்கம் அவர்கள் குடும்பத்தின் மேல் பாயும். மூன்றாவது, ஆண்டவர் சொன்ன நான் மாறாதவர். பைபிள் காலத்தில் நான் இந்த பூமியிலே மனுஷனாக வந்த பொழுது எப்படி ஜனங்கள் மேல் மனது உருகினேனோ, நான் மாறாதவராக இருக்கிறபடியால் என்னுடைய மனதுருக்கமும் மாறுவதில்லை. அதே மனதுருக்கத்தோடு என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிற தேவன், நான் உதவி செய்கிறவர். என்னுடைய மனதுருக்கம் அவர்கள் குடும்பங்கள் மேல் பாயும், நான் மாறாதவர். அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. அது போதாதா? அல்லேலூயா. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய, இஸ் பவர்ஃபுல் டு ஹெல்ப் யூ. உங்களுடைய வேதனைகளில் உதவி செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுடைய மனது உடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தவித்து கொண்டிருக்கும் போது உதவி எங்கேந்தாவது வரமே வந்தால் நல்லா இருக்குமேனு நினைக்கிற நேரத்தில் உதவி செய்கிற தேவன் ஒருவர் காத்திருக்கிறார். அவர் உதவி உண்டு. அல்லேலூயா. அவர் எப்படி உதவி செய், எதனால் உதவி செய்வார் என்று சொன்னால், அவருடைய மனதுருக்கம் உதவி செய்ய அவரை தள்ளும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நாம் எப்போ உதவி செய்வோம்? மனுஷனுக்கு எப்போ உங்களை பார்த்தா ஒரு உதவியும் செய்யாத ஆளுகளை போல இருக்குதுப்பா. ஒரு மனுஷனுக்கு நம்ம எப்போ உதவி செய்வோம்? அவங்க படுற கஷ்டத்தை நம்மளால் பார்க்க முடியாது, அப்போ என்ன செய்வோம்? உதவி செய்வோம். நம்ம மனசு பொறுக்காது. ஒருத்தனை ரோட்டில் போட்டு அடி அடினு அடித்து அவனுக்கு உற்றுயிர போட்டாங்கன்னா உடனே ஆசை ஆகட்டும் கிடக்கட்டும்னு போக மாட்டோம். என்னையா, என்ன விஷயம், சரி பேசுறது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இந்த உதவி செய்கிற புத்தி நேச்சர் மனுஷனுக்கு எப்படி வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஏன் நமக்கு அது வந்திருக்கிறது, நல்ல குணங்கள் ஏன் நமக்குள்ளே காணப்படுகிறது என்று சொன்னால், நம்மை உருவாக்கினவர் நல்லவர். அவர் நம்மை தமது சாயலில் படைத்திருக்கிறபடினாலே அவருடைய குணங்களும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கிறோம். ஆனால் பொல்லாத பிசாசானவன் அவர் இருக்க வேண்டிய இடத்துல தான் உட்கார்ந்தது நிமித்தம் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறான். இவனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் பேரு தேவனுடைய பிள்ளைகள், குணங்களோ பிசாசின் குணங்கள். பேர் ஆண்டவருடைய பிள்ளை, குண பேச்சோ பிசாசு பேசுகிற மாதிரி பேசுகிறான். பார்வையோ பிசாசின் பார்வையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவன் ஆண்டவருடைய பேரை மாத்திரம் வச்சிருக்கிறானே ஒழிய ஆண்டவருக்கு அவன் இடம் கொடுக்கலை. கதவை திறந்துட்டான். தேவன் உட்காருகிற இடத்தில் பிசாசு உட்காரும்படிக்கு ஒரு மனுஷன் கதவை திறப்பான். ஆனால் பேரு மேலே இருக்கும், கர்த்தருடைய பிள்ளைன்னு உள்ள வேற கிரியை இருக்கும். அதனால தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சபையாரே, நம்ம இருதயத்தில் தேவன் இருக்க வேண்டும். தேவன் இருதயத்தில் சிங்காசனத்தை வைத்திருக்க வேண்டும். அப்படி இருப்பாரானால் அவருடைய குணங்கள் நம் மூலமாக வெளிப்படுவது உறுதி. அல்லேலூயா. யார் நமக்குள்ளே இருக்கிறார்களோ அவருடைய கிரியைகள் வெளிப்படும். இட் இஸ் வெரி கிளியர். நாம் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ள வேண்டியது எவ்வளோ அவசியம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் தான் இருக்கீங்களா? இல்லை லூசு மாதிரி எங்கேயாவது திறந்து கதவை திறந்து போட்டு அவனுக்கு விட்டுட்டு கடைசியில் வார்த்தைகளும் எண்ணங்களும் தாறுமாறாக நம்ம பேச ஆரம்பித்தோன்னா, தேவன் பேசுகிற மாதிரி பேசலையே, தேவன் பார்க்குற மாதிரி பார்க்கலையே, மற்றவர்களுடைய இருதயத்துக்கு ஒரு மன வருத்தத்தையும் அழுகையும் கண்ணீரையும் கொடுக்குறவர்களாய் நாம் மாறினோமானால் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற மாவிக்குரியவர்கள் அல்லவே, அருவறுப்பாக இருக்கும் அல்லவா? மற்றவர்களுக்கே அருவறுப்பாக இருக்குமானால் தேவனுக்கு எவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். ஆகவே நாம் தேவனுடைய பிரதிபலிக்க வேண்டும், அப்பொழுது மற்றவர்களுக்கு ஆனந்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே,
நாங்கள் வாழ்ந்த பழைய வீட்டில் அந்த நிலைக்கால்கள்லாம் ரொம்ப அழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தது. வாடகை வீட்டில் தான் பெயிண்ட் அடித்து வச்சு, ரொம்ப நாளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. திடீர்னு ஒரு நாள் சாயலான்னு சொல்லிட்டு எப்படியோ கை வச்சு எதையோ பண்ணலான்ட்டு வைக்கும்போது அந்த நிலைக்கால்கள் டொவக்குன்னு உள்ளே போயிடுச்சு. மரம் டே வெளியில் அழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்குது, உள்ள ஒன்றுமே இல்லை. நிலைக்கால் கதவு, இந்த கதவு நிலைக்கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு விரும்புவீங்களா இல்லைன்னா? அப்படி எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் அது மரம் மரம்தான். இப்படின்னு ஒரு சாயும் போது டபக்குன்னு உள்ளே போய் பக்கம் புது புது புதுன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து ஒரு பெரிய கூட்டமே வெள்ளை கலரில் ஒன்று வருது. நண்பர்கள் வருகிறார்கள், விளை விளை விளையா நம்ம புது 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 புதுன்னு வருது. அப்போ பார்த்தேன், இது உள்ள சாப்பிட்ருச்சு, மரத்தை சாப்பிட்ருச்சுடா. ஆனால் வெளியில் எப்படி இருக்குது? சூப்பராக ஒரு அழகாக ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த நிலைக்கால் பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியல. உள்ளெல்லாம் மரத்தை சாப்பிட்ருச்சு. அந்த வெள்ளை பூச்சிகள் கரையான்னு சொல்கிறோம் இல்லையா, டெர்மைட்ஸ். இது போல தான் சிலருடைய கிறிஸ்தவ ஜீவியங்கள் இருக்கும். நாம் இப்படி இராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு உள்ள வாசல்களை திறந்து விட்டுட்டு, கதவை திறந்து விட்டுட்டு அவன் உள்ளே வருவான். அவன் உள்ளே வந்து நம்மளை அந்த பொறாமையை தூண்டி விடுவான். பொறாமை எங்கேருந்து வந்தது தைரியமாக சொல்லுங்கள். பொறாமை யாருக்கு சொந்தம்? அது யாருடையது? பிசாசுடையது. பெருமை யாருடையது? சகிக்க முடியாத ஒரு நிலைமை யாருடையது? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சுபாவம் யாருடையது? முறைக்கிறது யாருடையது? கெட்ட வார்த்தை வாயில் வருது யாருடையது? வெளியில் தேவனுடைய பிள்ளை பார்த்தீங்களா, எவ்வளோ ஆபத்துன்னு பார்த்தீங்களா. நான் இங்கே யாரையுமே குறை சொல்கிறதுக்காக நிற்கலை. சிச்சுவேஷனை பாருங்கள், சூழ்நிலையை பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வராதிருக்கும்படிக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் எல்லா மனுஷர்களும் பலவீனர்கள் தான். இங்கே நின்று பேசுகிறதுனால நான் ரொம்ப பலசாலின்னு நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன். நானும் உங்களைப் போல பலவீனர், என்னை போல நீங்களும் பலவீனர்கள். வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து எவ்வளவு ஜனங்களை சபிக்கிறோம், எவ்வளோ தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். ஒரு நடக்காததை நடந்தது போல் சாதிக்க பார்க்குறோம். நாலு பேர்கிட்ட சொல்கிறோமே, எப்படா உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, நான் நீ பார்த்தியாடானா? நான் பார்க்கல. அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, நான் சொல்கிறேன். நீ பார்த்தியாடான்னு கேட்டால் நான் பார்க்கலாம். அவங்கெல்லாம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. அவனுக்கு எவன் சொன்னான், அவனை போய் கேட்டா, அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான். இந்த எல்லாருமே இப்படி இப்படி டான்ஸ் ஆடினா ஒரு தப்பான காரியம் எவ்வளோ அழகாக பரவுது பார்த்தீங்களா. நாம் பார்க்காமல், நாம் காரியங்களை நிரூபிக்காமல் ஒன்றையும் வெளியில் பப்ளிஷ் பண்ண வேண்டாம். அப்படி பப்ளிஷ் பண்ணுறது நல்லதாக கெட்டதாங்கிறத பார்த்து பப்ளிஷ் பண்ணணும். அப்படி உண்மையாய் தெரிந்தாலும் கூட நாலு பேருக்கு சொல்கிறது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துட்டு மற்றவர்களை பாதிக்குமானால் நாம் பார்த்தது உண்மையானாலும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மற்றவர்களை அது பாதிக்கும். எப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேணும் பார்த்தீங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே நாலு பேருக்கு இப்போ மண்டையில் ஓடும், ஆஹா யாரையோ தாக்குறாரா எனக்கு தெரியும். இல்லை பெரியமானவர்களே, அந்த நச்சு பொருள்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தருக்கு அப்படிப்பட்ட சுபாவங்கள் நச்சு பொருள்கள் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறோம், அதுக்கு தான் சொல்கிறோம். அவைகள் வந்தால் இந்த ஆவிகளுடைய சேட்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சிடும். நம்ம விட்டு நீங்காது சில காரியங்கள். 20 வருஷம் 30 வருஷம் போயிடும், அப்போது நமக்கு வெக்கம் உண்டாகும். என்னடா இது இன்னும் இப்படியே இருக்குமே, சி ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குமே என்றிருக்கும். நம்ம கவனமாக நம்மை காத்துக்கொள்ள வேணும். இருதயத்தை எல்லா காவலோடு என்ன செய்ய காத்துக்கொள் என்று போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் மனம் திரும்பி தேவனை இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
நம்மை முற்றுமுடிய உதவி செய்து நமக்கு சகாயம் பண்ணி அவரை போல நாம் இருக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் பொய் சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 60:11 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 60:11 ரொம்ப வேகமாக வாசியுங்கள். சங்கீதம் 60:11 சங்கீதம் 11 பாருங்கள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் மனுஷன் உதவி செய்வான். உதவி செய்ய மாட்டான் என்று நான் சொல்லவில்லை. மனுஷர்களுடைய உதவியும் நமக்கு வேண்டும். ஏன் வேண்டும்னா, ஆண்டவர் காட்ஸ் ஃபேவர் அண்ட் மேன்ஸ் ஃபேவர்னு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷர்களுடைய உதவிகளும் ஃபேவரும் நமக்கு எதுக்கு வேண்டும்? யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு கேள்வி யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு நான் உங்களை அந்த பதில் எதிர்பார்க்கலை. நீங்கள் சொல்லி தெரியப்படுத்தணும் எதிர்பார்க்கலை. நமக்கு நேரம் இல்லை. Why do we need the favor of man? சில சொல்லுவாங்க, மனுஷ உதவி வேண்டும் கர்த்தரும். கரெக்ட், கர்த்தருடைய உதவி அவசியம், அதுதான் தேவை. அப்போ மனுஷர்களுடைய உதவி நமக்கு வேண்டாமா? மனுஷனுடைய தயவும் நமக்கு வேணும். அந்த மனுஷனுடைய தயவை கொடுக்க வைக்கிறதே கர்த்தருடைய தயவு தான். அப்படியானால் தேவ தயவு போதும் என்று இருக்கிற மனுஷனுக்கு மனுஷ தயவு எதுக்கு? மனுஷ தயவு எதுக்கு? நன்றாக கவனியுங்கள். தேவன் அந்த மனுஷ தயவையும் வச்சிருக்கிறார். ஏன்னு கேட்டால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கி ஒரு ரகசியம். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் தேவ தயவு வேண்டும். மனுஷர்களோடு நாம் இருக்கிறபடினால் மனுஷ தெய்வம் கிடைத்தால் ஒழிய அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. தி ஃபேவர் ஆஃப் மேன் ஹேஸ் பீன் கிராண்டட் டு எ பர்சன், நாட் தட் ஹீ ஷுட் லிவ் எ செல்ஃபிஷ் லைஃப், பட் ஹீ ஷுட் பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மனுஷன் நம்மை பார்த்து வாருங்கள் என்று சொல்லி இடம் கொடுக்கிறார், கதவை திறந்து கொடுக்கிறார், சகல காரியங்களையும் செய்து கொடுக்கிறார் நாம் ஊழியத்தை செய்யும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அனுகூலமான வாசல்கள், அந்த அனுகூலமான வாசல்கள் மனுஷர்களுடைய கைகளில் இருக்கிறது. அந்த வாசல்களை அவர்கள் திறக்கும் பொழுது லீதியாள் ஏற்றுக்கொண்டாள், பவுலை ஏற்றுக்கொண்டாள். சில குடும்பங்கள் அப்போஸ்தலர்களை போகிற இடங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வீடுகளில் அவர்கள் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களை அவர்கள் சுகப்படுத்தினார்கள். ஏன்? மரித்தவர்களையும் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்திலே எழுப்பினார்கள். அந்த இடத்துல அனுகூலமான வாசல் திறந்த ஒரு அற்புதம் நடந்தது நிமித்தம் அந்த பட்டணத்திலே ஒரு திருச்சபை உண்டாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உபத்திரவங்கள் கூட நமக்கு அனுகூலமான வாசல்களாய் மாறிவிடும். ஆனால் நம்முடைய பார்வையில் அது உபத்திரமாக தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது அனுகூலமான வாசலாக மாறும். இது என்ன புதுவிதமான ஒரு போதனையாக இருக்குதே அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களோ என்னமோ தெரியல, ஆனால் அது உண்மை. இவன் அடிக்கடி கடவீதியில் போய் ஜாமான்களை வாங்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு குறி சொல்லுகிற, அது தன்னுடைய எஜமானுக்கு காசு சம்பாதிக்கிற ஒரு பெண்மணி, காசு சம்பாதிக்கிற பெண்மணி. இது இந்த பெண்மணிக்குள்ளே பொல்லாத ஆவிகள் இருந்த நிமித்தம் வர போகிறவனுக்கு எல்லாருக்கும் குறி சொல்லிக்கிட்டே கிடக்கும். பொல்லாத ஆவினால குறி சொல்லும், உடனே காசு தருவாங்க, கொண்டு போய் எஜமானுக்கு கொடுக்கறது. அந்த எஜமான் பணக்காரனாயிடுறான். ஒரு நாள் பவுல் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவனுக்குள்ளே தேவாவி. அல்லேலூயா. அப்போ இது இந்த மகளுக்குள்ளே அசுத்தாவி, பவுலுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்க, வல்லமையின் ஆவியானவர் இருக்க, போயிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் சொல்ல, நீ தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், உன்னதமான, விட்டு வச்சிருந்தான் கொஞ்ச நாள் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் ஆவியில் சினங்கொண்டான். ஒரு நாள் பவுல் ஆவியில் சினங்கொண்டு இதை விடக்கூடாது சொல்லி அந்த ஆவியை அதட்ட, அந்த ஆவி அந்த மகளை விட்டு போக, கடைசியில் அந்த அம்மாவால் இன்னைக்கு குறி சொல்ல முடியல,
இதை பார்த்தான் எஜமான், டேய் நமக்கு வருமானத்துக்கு ஆப்பு வச்சுட்டான்டா ஒருத்தன், அவனை புடி அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அடித்து உதயா, அவனையும் சீலாவையும் பிடிச்சி அடித்து உதச்சி ஜெயிலில் போட்டு தொழுமரத்தில் போய் கட்டி, இனி நீ சாவ செத்தே போ அப்படிங்கிற மாதிரி அடித்து உதச்சி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடுராத்திரியில் நடந்தது என்ன? எப்போதும் எப்போ அஸ்திவாரங்கள் அது இருந்தது? அவங்க சும்மா இருக்க, நம்ம உடம்பெல்லாம் வலி எல்லாம் வீங்கி போய் கிடக்கு, வீங்கி போய் கடந்தோம். ஆண்டவருடைய வல்லமை பாருங்கள், அவருடைய அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்திருந்தால், தேவனை குறை சொல்லாமல், ஆண்டவர் நீர் நான் உமக்கு தானே ஊழியம் செய்தேன், ஏன் என்னை இப்படி அடித்து போட்டாங்கன்னு சொல்லி நீர் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்களேன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் பேசாமல், அல்ல அடித்தவங்க மேலே பழி போடாமல், சாகட்டும் அவன் செத்து போட்டும் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லாமல் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் போட்டிருக்கு. அப்போ சிறைச்சாலையுடைய கதவுகள் என்ன செய்தது? சங்கிலிகள் எல்லாம் உடைந்து அவர்கள் தப்பிச்சு போய் அங்கேருந்து ஆண்டவன் மாறே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லி சிறைச்சாலை அதிகாரிகள் கேட்க, அன்றைக்கு ராத்திரியே அவங்க ஞானஸ்நானம் பெற அந்த குடும்பமும் திருச்சபையில் அங்கத்தினராக மாறினார்கள். ஃபஸ்ட்டு ஃபேமிலி, ஹல்லேலூயா. மேசடோனியா என்கிற இடத்துல, மக்கதோனியா இடத்துல ஒரு சர்ச், ஒரு ஃபிலிப்பியன் ஃபிலிப்பி சபை அப்படி தான் உருவானது. அப்போ ஃபிலிப்பி சபையுடைய விசுவாசி யாருன்னா, எவன் அடித்து உதச்சி இப்போ ஜெயிலுக்குள்ளே போட்டானோ அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. மற்ற சபையிலேருந்து திருடுகிறவர்கள் விசுவாசிகள் அல்ல. மற்ற பக்கத்தில் எத்தனையோ சபை இருக்குது, இந்த சபைகளெல்லாம் போய் எங்கள் சபைக்கு ஒரு தரம் வந்து பாருங்களேன், ஒரு தரம் சில போதகர்மார்கள் அப்படி சொல்கிறது கேட்டிருக்கிறேன், எங்கள் சபைக்கு ஒரு தரம், ஏன்னா உங்கள் சபையில் என்ன விசேஷம், அதே இயேசு கிறிஸ்து தான் இங்கே இருக்கிறார், அதே இயேசு அங்கே தான் இருக்கிறாரு, அவருக்கு உண்டான கிருபையில் அவர் அழைத்த அழைப்பில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார், இங்கே ஒரு ஊழியக்காரர் இவருக்கு உண்டான அழைப்பில் இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்கிறார். இது தேவன் யாரை எங்கே வைக்கணுங்கிறது அவருடைய வேலை, போதகனுடைய வேலை கிடையாது. நைஸாக சொல்ல, எங்கள் சபைக்கு ஒரு முறை வந்துப்பார், ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும், டாப் கிளாஸாக இருக்கும். இவனுக்கு டாப்பே இல்லைன்னு அர்த்தம், அதுதான் வேறு விஷயம். டாப் கிளாஸ்லாம் கிடையாது, கர்த்தர் எந்த சபையில் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தாரோ அதுக்கு உண்மை உள்ளவர்களாக மேய்ச்சிட்டு போகணும். நான் இப்போ இந்த கதையை ஏன் வந்துச்சு அப்படின்னாக்க, உங்களை திட்டம் இல்லை, என்னை திட்டிக்க தான் நான் இதெல்லாம் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பழக்கம் நமக்கு சுத்தமாக வரக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வர்றதும் கொண்டு வராததும் கர்த்தருடைய கையில் இருக்குது. இங்கே வந்தவர்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள், ஆனால் இங்கேருந்து போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணிகிட்ருப்போம் அவ்வளோதான், மன வருத்தங்கள் இல்லை. அங்கேருந்து வந்துட்டு எல்லோரும் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க சொல்கிறதுக்கு நாம் இல்லை, நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய இருக்கிறோம், அவ்வளவுதான். வேத வாக்கியங்களை போதிக்க இருக்கிறோம். ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இவனுக்கு கிடச்ச ஆத்மா யார்? மற்ற சபையிலேருந்து தந்திரமாக திருடி வந்த ஆத்மா கிடையாது, இவங்களை உத கொடுத்தவன் தான் இவனுக்கு என்னது விசுவாசியாக மாறுறான். அதுக்கப்புறம் ஆத்தங்கரையில் போய் ஒரு அம்மா, ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தைகளாக இருக்கீங்களே, ஒரு அம்மா ஆத்தங்கரையில் ஜெபிக்க போச்சு, வாசல் திறக்கப்பட்டது, அந்த அம்மாவோடு கூட ஜெபம் பண்ணி போதித்தார்கள், அந்த அம்மா சேர்ந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விலையேறப்பெற்ற ரத்தாம்பரத்தை எல்லாம் விற்கிற ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு அம்மா, ஒரு பணக்கார அம்மா வந்து ஒரு விசுவாசியாக சேர்ந்தால் என்ன ஆகும்? மோறு கடைய வேண்டிய அவசியம் நீ இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடாக்கள் வந்து காரியங்களை செய்வார்கள். இப்படி அந்த ஜெயிலர் எல்லாம் ஒன்றுன்னா சேர்ந்து ஒரு பெரிய சபை உண்டாயிற்று. அன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே அனுகூலமான வாசல்கள் எனக்கு எப்படி நேராக திறக்கணும், எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது சகஜம் இல்லைங்க. சில நேரங்களில் உபத்திரவங்கள், நாம் படுகிற உபத்திரவங்கள் நமக்கு அனுகூலமான வாசலாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தில் நான் இதை முதல் முறையாக பிரசங்கம் பண்ணுகிறேன், இந்த வார்த்தை. இதுக்கு முன்னால் நான் இந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது என் வாழ்நாளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறது என்னன்னு கேட்டால், உபத்திரவங்களை குறித்து எப்போதும் தீமைக்காக வருகிறது என்று நினைக்காதிருங்கள். ஆண்டவர் ஒருவேளை அது அனுகூலமான வாசலாக உங்களுக்கு மாற்றி விடுவார். அன்று ஒரு பவுலும் சீலாவும் அன்றைக்கு உபத்திரவப்படாவிட்டால் பிலிப்பிலே ஒரு சர்ச் என்ன செய்ய வந்திருக்காதே, அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டானே. ஆகவே எதுக்காக மேன்ஸ் ஃபேவர் நமக்கு வேணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ஃபேவர்,
அதாவது உதவிகள் எப்போ நமக்கு வேணும்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உயர் அதிகாரி இருக்கிறார், அந்த உயர் அதிகாரியுடைய மனதிலே கண்களிலே தேவன் நமக்கு கிருபை கிடைக்க பண்ணுவார். ஆனால் நாம் போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கும் பொழுது அதை வாங்குவார் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசா எண்ணங்கள் என்ன வரும் நமக்கு ஏற்படும். அவர் உடனே இப்படி செய்யுங்கள்னு நல்ல ஆலோசனை கூட கொடுத்து செய்வார்கள். நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க, இப்படி போட்டால் இப்படி ஆகும், இப்படி போடுங்க அது இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கள் நம்மை திருத்தி கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்வார். அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே மனுஷனுடைய தயவும் நமக்கு அவசியம், ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, அந்த மனுஷ தயவை வச்சுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை இடித்து போடுவதற்காக நாம் செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு போட்டிருக்கு. இயேசுவானவர் எப்படி வளர்ந்தார்? ஞானத்திலும் வளர்த்தி, சரீரத்து வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவு. ஆண்டவருக்கு மனுஷ தயவு தேவைப்பட்டதல்லவோ? ஹல்லேலூயா. அதுக்காக மனுஷனை நம்ம ஆராதிக்கலை, மனுஷனை நம்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ நம்முடைய ராஜ்யம் நம் மூலமாக ஸ்தாபிக்கும்படிக்கு எல்லா இடங்களிலும் அனுகூலமான வாசல்களை திறப்பார், அனுகூலமான வாசல்களை செய்திருவார். ஆகவே இன்று ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் உபத்திரவப்பட்டீர்கள் என்று சொல்வீர்களானால் பயப்படாதீர்கள், அந்த உபத்திரவம் அனுகூலமான வாசலாக திறக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சோர்ந்து போகாதீர்கள், கலங்கி தவித்து போகாதீர்கள். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா? ஏன் இக்கட்டில் உதவி செய்யணும்னா, இக்கட்டு வரைக்கும் மனுஷன் வரமாட்டான். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மனுஷர்கள் உதவி செய்வார்கள், அதுக்கு மேலே ஒரு இக்கட்டு வருதுன்னா மனுஷன் ஓடி போயிடுவான். அப்போ இந்த எங்களுக்கு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப், நிரந்தரமாக எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் தேவன், ஒருவர் தான். மனுஷன் அவ்வப்பொழுது உதவி செய்துட்டு அவன் போய்விடுவான், இக்கட்டு வரைக்கும் வரமாட்டான். ஆனால் இக்கட்டில் உதவி செய்யவே சகோதரன் என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறான். இக்கட்டில் உதவி செய்ய சகோதரன் பிறந்திருக்கிறான். எல்லாரும் சகோதரர்கள் அல்லவே? எல்லாரும் இக்கட்டு வரைக்கும் வரக்கூடிய சகோதரர்கள் அல்லவே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லிமிட்டேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் அ மேன். மனுஷனுக்கு எப்போதும் லிமிடேஷன்ஸ் இருக்கிற தேவனோ, ஹி இஸ் அன்லிமிட்டட் காட். அல்லேலூயா. ஒரு சிம் கார்டு சர்வீஸ் இன்னைக்கு செல்ஃபோன் அன்லிமிட்டட், ஃபோன் கால்ஸ் அன்லிமிட்டட், அவுட் கோயிங் அன்லிமிட்டட், இன்கமிங்னா ஒரே சந்தோஷம். அந்த பிளான் கொடுங்க சார் அடிமா, அந்த பிளான் வேணும் சார், அன்லிமிட்டட் பிளான் அடிமா. அன்லிமிட்டட்னு சொல்லி ரகசியமாக எவ்வளோ கரப்பானோ எனக்கு தெரியாது. கரப்பாம்பூச்சிகள் நமக்கு வெளியில் பார்த்தா தான் அன்லிமிட்டட்னு தோணுன்னு நம்ம கபக்குன்னு பாஞ்சிரும். பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, எனக்கு ஆனாவன்னா தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்றை சொல்லிவிட்டு பின்னால் அதுதானே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி உலகத்தில், அதுதான் இருக்குது. அன்லிமிட்டட்னு சொல்கிறோம், உடனே நம்ம உள்ள ரொம்ப ஆசையாக பயங்கரமாக சந்தோஷப்படுது. எல்லாமே அன்லிமிட்டட், எவ்ரி திங் இஸ் அன்லிமிட்டட், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், அன்லிமிட்டட் அது இதுங்கிறோம். ஆஹா, அடிக்காதவனுக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அடித்து மகிழ்வோம், பேசாதவனுக்கெல்லாம் பேசி மகிழ்வோம். ஏன்னா அன்லிமிட்டட்னு சொல்லிட்டான். ஃப்ரீயாக கிடச்சா ஃபினாயில் கூட குடிக்கிறதுக்கு ரெடிங்கிற பழமொழி தான் போல இருக்குது. தெலுங்கில் அந்த பழமொழி இருக்குது, ஃப்ரீயாக கிடச்சா ஃபினாயில் கூட குடிச்சிடுவோண்ணா. அது ஃபினாயில் இருந்தாண்ணா, எதாக இருந்தாண்ணா, ஃப்ரீயாக கிடைக்கிது மச்சான், அடி ஒரு குவாட்டர் அப்படின்மா. அந்த ரைட், அந்த ரகத்தில் நம்ம உட்கார்ந்தோம்னு வச்சுங்களா, அந்த அன்லிமிட்டடுங்கும் போது ரொம்ப சந்தோஷம் வருதில்லை. பட் காட் இஸ் அன்லிமிட்டட். ஹல்லேலூயா. தேவனுடைய உதவியோ அன்லிமிட்டட், எந்த நேரமும் போகலாம், எந்த நேரமும் பேசலாம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த நேரத்திலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் அன்லிமிட்டட் காட் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ரெண்டு நாளாகமம் 14:11 பாருங்கள் ரெண்டு நாளாகமம் செகண்ட் த புக் ஆஃப் செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 14:11 பைபிளை வைத்திருக்கிறவர்கள் கட்டாயம் பைபிளை திறக்க வேண்டும் ஹல்லேலூயா பைபிளை கொண்டு வரக்கூடிய நபர்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொண்டு வந்தவர்கள் திறக்க வேண்டும் திறந்தவர்கள் வாசிக்க வேண்டும் வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு உதவி செய்வது லேசான காரியமாம் ஹல்லேலூயா அவர் நம்முடைய பலத்தையோ பலவீனத்தையோ பார்த்து நமக்கு அதன்படி செய்கிறவர் அல்ல பலன் உள்ளவனுக்கும் உதவி செய்கிறார் பலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்கிறார் பலன் உள்ளவனுக்கு உதவி செய்வது லேசு பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்கிறது கடினம் என்று அல்ல யாருக்காகலும் உதவி செய்வது அவருக்கு ஒரு லேசான காரியமாக இருக்கிறது அல்லேலூயா ஆனால் நமக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டம் நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன் பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்துருக்கிறேன் காலேஜஸில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது லேசான காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 90 மார்க்கு 98 மார்க்கு வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஞானம் அது அறிவு இருக்கிற ஒரு பையனுக்கு போய் சொல்லி கொடுக்கறது ரொம்ப லேசான காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலன் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது கஷ்டமான காரியம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல பலன் உள்ளவனுக்கு உதவி செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளையா அழகா இருக்கிறவனுக்கு மாத்திரம் உதவி செய்கிற தேவன் அல்ல நல்ல ஒரு பணக்காரனுக்கு மாத்திரம் உதவி செய்துட்டு அப்படி ஆண்ட் போடுற தேவன் அல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவருக்கும் உதவி செய்கிறது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தெய்வம் ஹல்லேலூயா இந்த ஆண்டவர் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிற உங்கள் குடும்பங்கள் மேலும் தேவனுடைய மனதுருக்கம் பாயும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஃபாதர் ஹல்லேலூயா வாசிங்கள் 72 சங்கீதம் 12 வசனம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவி அற்ற சிறுமையானவனையும் அவருடைய வேலையே அதுதான் அவருடைய வேலையே அதுதான் சொல்லுங்க ஆ என்னை விடுவிப்பது அது ஒன்று தான் என் ஆண்டவருக்கு வேலை சொல்லுங்க என் ஆண்டவருக்கு வேலை என்னை விடுவிப்பது என் பிள்ளைகளை விடுவிப்பது என் ஆண்டவருடைய வேலை சொல்லுங்க வாய்களை யாரும் மூடக்கூடாது என் பிள்ளைகளை விடுவிப்பது என் ஆண்டவருடைய வேலை என் பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருவது என் ஆண்டவருடைய வேலை என் குடும்பத்துக்கு க்ஷேமத்தை வருவிப்பது என் ஆண்டவருடைய வேலை நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது என் ஆண்டவருடைய வேலை தேங்க்யூ ஃபாதர் ஏன் அப்படின்னா உதவி அற்ற சிறுமையானவர்கள் நம்மால் நாம் விடுவித்துக் கொள்ள முடியாது தவிக்கிறோம்ல மாட்டி முழித்து தவிக்கிறோம் சில நேரங்களில் பிள்ளைகள் அந்த ஒழுக்கத்துக்குள் வராது பிள்ளைகள் ஆராதிக்க மாட்டார்கள் ஃபைனான்ஸில் ஒடுக்கம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நல்லா இருக்கணும்னு விரும்புகிற குடும்பங்கள் தான் ஆனால் ஏதோ ஒரு வித சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சண்டை போடணும்ன்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்றைக்குமே நினைக்கிறது இல்லை அப்படி நினச்சே கல்யாணம் கட்டினா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணம் கட்டும்போதே இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கல்யாணம் கட்டும்போது யாராவது எப்படி ஆரம்பித்தோம் கல்யாணம் கட்டுறவங்கள கட்டினவங்கள பற்றி பேசுகிறேன்
ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம், ஒரு சோறு பதங்கிற மாதிரி சகோதரன் சொல்லிட்டாரு. ஆனால் சொன்ன சகோதரனை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம். மனுஷர்களாகிய நமக்குள்ள பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள்னு. அவர் சொல்லிட்டாரு, நம்ம சொல்லலை, அது ஒன்று தான் வித்தியாசம். அவர் தைரியமா, சொல்லாதவங்களாம் தப்பிச்சிட்டோம், சொல்லாதவங்களாம் சந்தோஷமா இருக்கோம், சொன்னவர் தான் மாட்டினாருன்னு இல்லை. நல்ல தம்பதிகள் தானே, நல்ல எண்ணங்களோடு தானே கல்யாணம் பண்ணியிருக்குது. கையை பிடிச்ச நாளில் ஷாக் அடித்ததல்லவா? ஆனால் இப்போ வேறு ஷாக் அடிக்குதே. சண்டை போடணும்னு யாரும் நினைக்கிறது இல்லையே. ஏன் அந்த சண்டைகள் வருது? நம்மை நம்முடைய சுபாவங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது பேய்கள். நம்முடைய கேரக்டரை புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த கேரக்டரை பயன்படுத்தி நம்ம இடம் கொடுக்கும்போது நாம் நமக்குள்ளேயே அடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுறோம். அப்போ நீ இவ்வளோ பொல்லாதவன் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கேருந்து வந்துச்சு பிரச்சனைன்னு தெரியாமல், இதுலேருந்து எப்படா வெளியில் வரணுங்கிறது கூட புரியாமல், எத்தனை தான் வசனங்களை கேட்டாலும் கூட விடுதலை பெற முடியாமல் இருக்கும் பொழுது தேவன்தான் நமக்கு உதவி. அவர் நம்ம கண்களை திறப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது ஒரு காரியத்துக்காக ஜெபம், ஆண்டவரே உண்மையை பார்க்கறதுக்கு, ரியாலிட்டியை பார்க்கறதுக்கு என் கண்களை திறந்துடலாம். அவர் உங்களுக்கு மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. மனக்கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாக இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேருந்து அட்டாக் வருகிறதுன்னு நமக்கு நல்லா தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே பேதைகளாக போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆல் த டோர்வேஸ் மஸ்ட் பி க்ளோஸ்ட். பிசாசுக்கு திறக்கப்பட்டதான எல்லா டோர்வேஸையும் இயேசுவின் ரத்தத்தினால் அடைக்கணும். வாயை திறந்து டெய்லி ஜெபிக்கணும், சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். எல்லா டோர்வேஸையும், எல்லா திறந்த வாசல்களையும், எல்லா என்னுடைய வாசல்கள் கதவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளுக்கு அடைக்கிறேன். வார்ஃபேர் ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவசியம். த ப்ரேயர் ஆஃப் வார்ஃபேர். பிசாசுகள் ஜென்டில் கிடையாது, டீசன்ட் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம நம்ம ஜோலி வம்புக்கு தும்புக்கும் போகாத ஆட்கள்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம். ஆனால் அதுக வேணுக்குன்னே நம்ம வாழ்க்கையில் வந்து பயங்கரமான சேதங்களை உண்டாக்கி விட்டுறோம். ஆகவே நமக்கு புத்தி வேணும், அலர்ட் வேணும், ஞானமான நாம் நடக்க வேண்டும். எவ்வளோ நல்ல குடும்பங்கள் சண்டை போடணும் தெரியுமா? அந்த குடும்பங்கள்லாம் பார்த்தா நம்மெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா யோசித்திருப்போம், இவங்க இந்த குடும்பத்தை போல் நம்ம குடும்பம் இருக்காதா அப்படின்லாம் யோசித்திருப்போம். ஆனால் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம காதில் விழுந்துச்சுன்னா அடைச்சா இதை போல் ஒரு பைத்தியக்காரன் வேற ஒன்று தான் இல்லைன்னு. அது இந்த பேய்கள் பண்ணுற வேலை. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு போட்டிருக்கு. அவனுடைய வேலையே அதுதான். நாம எவ்ரிடே என்னை கற்றுக் கொடுக்குறேன். நம்ம ஜெயம் எடுக்கத்தான் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு முறை பிறந்து தோத்துட்டோம், ஒரு முறை பிறந்து தோத்துட்டோம். ஆதாமின் சந்ததி விழுந்துட்டோமா இல்லையா? விழுந்துட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம். ஆனால் மறுபடியும் தேவன் நம்மை ஜெனிப்பித்தது மறுபடியும் தோத்து போறதுக்காக அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது உள்ள போயிடணும். போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் சொல்ல வரணும். என்னமோ வந்தால் என்னமோ உட்காந்து என்னமோ சொன்னார், என்னமோ ஒரு முறைன்னாரு, ரெண்டு முறைன்னாரு, மூணாவது முறை எந்திரிச்சு போனார். இல்லை 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 இல்லை, வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். வாட் இஸ் த ட்ரூத்? ஒரு முறை பிறந்து ஆதாமுடைய சந்ததியாக பிறந்து தோற்று போனது உண்மை தான். மறுபடியும் தேவன் செஞ்சுருக்கிறார். இன்னைக்கு உங்கள் நரம்புகள்லாம் ஸ்டிஃபாக இருக்கணும் இந்நேரம். ஐயா அப்பா, ஏய் இதுதான் ஐயா ட்ரூத்து அப்படின்னு. ரெண்டாவது முறை தேவன் நம்மை பிறக்க வைத்தது மறுபடியும் அந்த சரித்திரத்தை ரிப்பீட் பண்ணும்படியாக அல்ல. Another history. Hallelujah. That is not the old history. Old history is gone, but a new history. What is the new history? New history is you are victorious. That's the word. நீ ஜெயமுள்ளவன், ஜெயமெடுக்கிறவன், மிதிக்கிறவன், மேற்கொள்ளுகிறவன். அதுதான் செகண்ட் ஹிஸ்டரி.
I am not in the first, but I am in the second. Thank God. Hallelujah. திருச்சபைகள் என்றைக்குமே உணர்ச்சி வசப்பட்டு ஓடிடக்கூடாது. திருச்சபைகள் சத்தியத்தில் உணர்ந்து ஆழமாக இருந்து சத்தியத்தில் ஜீவிக்கிற மக்களாக திருச்சபையாக இருக்க வேணும். யூ மஸ்ட் லிவ், யூ அண்ட் ஐ மஸ்ட் லிவ் இன் த ட்ரூத், நாட் ஜஸ்ட் ஹலேலூயா சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறதில்லை. என்ன சொன்னார்னு தெரியாது, அவரே போய் கேளுன்னு சொல்லக்கூடாது. ஐ எம் நாட் இன் த ஓல்டு பட் ஐ எம் இன் த நியூ. எத்தனை பேர் சொல்ல முடியுது அது? புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா? இல்லைன்னா அவர் சொன்ன உணர்ச்சி வசப்படுத்தினா அல்லேலுயா சொல்லிட்டு போக போறீங்களா? அப்படிப்பட்ட அல்லேலுயாக்களுக்கு ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலாம், பட் தெர் இஸ் நோ மீனிங், இட் வில் நாட் ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப். பட் வாட் வில் ஹெல்ப் யூ இஸ் த வேர்ட் ஆஃப் காட், த ட்ரூத். ஐ எம் நாட் இன் த ஓல்டு பட் ஐ எம் இன் த நியூ. நான் பழசில் இல்லை, புதுசில் இருக்கேன். ஏமேன், ஏமேன். இது புரியுதா? இல்லை மற்றவன் ஆமேன் போடுறதுனால நம்ம ஆமேன் போடுறோமா? இல்லைங்க. டே, சுகமாக விரும்புறியாடா? அது நான் விழுகிறதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் விழுந்துடுறான், தேவதூதன் தண்ணியை கலக்கும்போது விழுந்துடுறான். நான் ஒரு துர்பாக்கியம், நிர்பாக்கியம். நான் இப்போ பாரு, இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எனக்கு லெஸ் ப்ரிவிலேஜ்டு, அண்டர் ப்ரிவிலேஜ்டு. வாயை பொத்து. இந்த ஸ்டோரியை கேட்கவா நான் வந்தேன் உன்ட்ட? இந்த கதையை கேட்கவா நான் வந்தேன்? இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள். இந்த கதையை கேட்கவா வந்தேன்? டேக் அப் யுவர் மேட்னர் அண்ட் வாக்னர். I have not come to listen to your old story, because your old story is a story of failure. உன்னுடைய பழைய கதை, அது தோற்றுப்போன கதை. நான் உனக்கு ஒரு புதிய கதையை கொடுக்க விரும்புகிறேன். I want to give you something very new. நீ நினைச்சிராத நியூ, நீ யோசித்திராத ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். This is a prophecy for somebody in this place now. This is a prophecy for someone who is sitting here. I know in my spirit, this is a prophecy for somebody who is sitting here. You have not imagined. நீ நினைத்திராத, உன் மனதில் எழும்பாத, உதித்திராத ஒரு புதிய காரியத்தை உனக்கே தெரியாது அது என்ன காரியம்ன்ட்டு. ஏன்னா அது உதிக்கலை. உனக்கு உதிக்கும் போது தான் அது என்னன்னு தெரியும். ஆனால் உனக்கு உதிக்கிறதுக்கு முன்னால் அது என்னங்கிறது எனக்கு தெரியும். God says, I know. ஒரு தாட்டு வர்றதுக்கு முன்னால் இவன் என்ன தாட்டோ என்ன யோசிப்பாங்கிறத கர்த்தரால் சொல்லக்கூடும். யோசனைகள் வர்றதுக்கு முன்னாலே இவன் என்ன இருபத்தஞ்சு வருஷம் கழித்து இவன் எப்படி யோசிப்பாங்கிறது கர்த்தர் சொல்லுவார். ஹலேலூயா. அது அவரால் கூடும். ஆனால் நமக்கோ அதை நம்ம மனசில் போட்டால் ஒழிய நமக்கு அது என்னன்னு தெரியாது, சொல்ல தெரியாது. அது கூட முழுசாக சொல்ல தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யோசித்திராத ஒரு புதிய காரியத்தை, அதுவும் ஜெயமான காரியத்தை கொடுக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். அதை ரிசீவ் இட், பெற்றுக்கொள். சாத்தான் வெளியில் போகும்போது ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் போவான், ஸ்மூத்தாக போக மாட்டான். ஸ்தோத்திரம். சாத்தான் போகும்போது ஸ்மூத்தாக, அப்படியாப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போக மாட்டான். ஒரு பயங்கர போகிற எக்ஸிட்டு மோடில் வரும்போது பயங்கர கலாட்டா பண்ணி விட்டுருவான். போகும்போது பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு பொல்லாத மனுஷன், அவன் ஒரு மனுஷனுக்குள்ளே பொல்லாத அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவனை விரட்டும் போது பார்த்தீங்கன்னா என்னோ நொறதள்ளி அதை வாயை கிழிச்சு ஒரு மண். இந்த பேய்கள் அப்படி பண்ணும், அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சீரியஸாக போகுதேன்னு சொல்லி உங்கள் தலைங்காலம் புரியாமல் ஒன்றும் பண்ணாதீங்க. God sends those spirits out. Hallelujah. தேவன் அந்த பொல்லாத ஆவிகளை வெளியில் துரத்துக்கிறார். அது ஒரு அலக்கழிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு தான் போகும். அதுக்கப்புறம் அமைதி உண்டாகும். God will be in control. Hallelujah. But still God is there. Amen. Amen. குறுக்கில் இதை சொன்னேன். இது ஆக்சுவலாக இது சம்மந்தப்பட்டது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை சொல்லிட்டு எதையோ சொல்ல வந்தேன். உதவிகள் செய்கிறது லேசு. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஒரே ஒரு இன்சிடென்ட் வேதத்திலிருந்து சொல்லிட்டு நான் அத்தோடு இன்று முடிக்கிறேன். மத்தேயு 15:25. இதுதான் என்னுடைய மெயின் சப்ஜெக்ட், பட் த மெயின் சப்ஜெக்ட் வில் பி ஃபார் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ், நாட் லாங். ஹல்லேலூயா. Matthew chapter 15:25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். ச, அந்த வார்த்தை அந்த மகளுடைய இது
நான் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது. முதல் பாயிண்ட் உதவி செய்கிறவர், ரெண்டாவது பாயிண்ட் இல்லை இல்லை, உங்களுடைய மனதுருகம், கர்த்தருடைய மனதுருக்கம் உங்கள் குடும்பத்தின் மேல் பாயும், அது அந்த அந்த பாயிண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் வந்து சொன்னாலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய், இதுக்கு என்ன பின்னணி என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் 15 இதுக்கு முன்னாலேருந்து நீங்கள் வாசித்தால், சிறப்பனேஷியா என்கிறதான ஒரு ஊர்லேருந்து ஒரு அம்மா வருது. அந்த சிறப்பனேஷன் லேடி, அவனுடைய அந்த அம்மாவுடைய மகளுக்கு ஒரு பேய் பிடிச்சிருந்தது. அந்த மகளுக்கு பேய் பிடிச்சிருந்தது. 25 முன்னால் நீங்கள் அந்த கரெக்டாக பிடிச்சி எனக்கு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த திசையில் இருக்கக்கூடிய கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால், பிசாசினால கொஞ்சம் கொஞ்சம் வேதனை இல்லை, கொடிய வேதனை. இதை நம்ம சரித்திரமாக தான் நம்ம வாசித்து பழக்கம். வேத வாசிப்பில் ஒரு ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கிறதுக்காக வேதத்தை நாள்தோறும் வாசித்துட்டு விட்டுறோமே ஒழிய, வி டோன்ட் என்டர் இன் டு த கேரக்டர் ஆஃப் த லேடி. அந்த மகள் பட்டதான பாடுகளில் நம்ம என்ட்ராகிறது இல்லை. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி யோசிச்சு பாருங்க, இந்த மகளுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு. இந்த அம்மா தன்னுடைய பிள்ளையுடைய வேதனையை படுற வேதனையை காட்டிலும் அதிக மடங்கு வேதனை இந்த அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கு இருக்கும். பைத்தியம் பிடிக்கும். அங்கே பிசாசு பிடிச்சது, இந்த அம்மாவுக்கோ பைத்தியம் பிடிக்குது. யார் விடுதலை பண்ணக்கூடும், எங்கே போகலாம், எங்கே காசு கொடுத்து எந்த மந்திரவாதிட்ட போகலாம், இது நீங்குமா, நீ என்னென்னலாம் இன்னும் வணங்கலாம் நீங்குமா, இல்லை என்ன தான தர்மங்கள் பண்ணலாம் நீங்குமா, ஐயோ இரவும் பகலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் நேற்று தினத்தில் சொன்னது இதுதான், என்னுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட பைத்தியம் பிடிக்கிற ஒரு நிலைமையில் சிலர் காணப்படுகிறார்கள், அவர்களுக்கு நான் விடுதலை தருவேன். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிக்கும்போது தேவன் பேசினார், இதல்ல இதல்ல, அந்த வேத பகுதி அப்புறம் சொல்கிறேன். பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில் இருக்கும், ஆனால் வெளியில் போடோ எப்படி இருக்கும், தேவனுடைய பிள்ளை. உண்மைதானே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, ஆனால் நமக்குள்ளே நேரிடுகிற காரியங்கள் பார்த்தால் ஒரு தேவ பிள்ளைக்கு இதெல்லாம் நடக்கவே கூடாது என்கிறதான நிலைமையில் சம்பவங்கள் குடும்பங்களில் வீடுகளில் நடந்து கொண்டிருக்கும். வெளியிலையும் தெரியக்கூடாது, உள்ளே வச்சுக்கிட்டும் நம்மளால் சமாளிக்க முடியல. என்னதான் செய்கிறது, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, கடைசியில் வெறுப்பாகி ஏன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்தேன் அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் வரும். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் கல்யாணம் கட்டினேன், எனக்கு ஏன் பிள்ளைகள் பிறந்தார்கள், இந்த பிள்ளை ஏன் வந்துச்சு, அவன் ஏன் வந்தான், இவன் இப்படியே வெறுத்து போய் காரியங்களை சொல்லி சில நேரங்களில் சாவு எப்போ வரும் என்று கூட யோசிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் வெளியிலேயோ தேவனுடைய பிள்ளைகள். என் ஆண்டவர் இதை பார்த்துட்டு சும்மா கடந்து போகிறவரை போல போகிற தேவன் அல்ல என்பதை இந்த காலையில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு பார்க்காதவரை போல போகிற தெய்வம் கிடையாது நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று யாராவது இங்கே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, முழுங்கவும் முடியல துப்பவும் முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பாதிப்பில் உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கடந்து விட்டு கடந்து போக மாட்டேன். பார்த்துட்டு பார்க்காதவனை போல போகிறது இல்லை. ஐ நோ எவ்ரி திங் தட்ஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப், பட் ஐ எம் இன் கண்ட்ரோல், பட் ஐ எம் இன் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். யூ கேன் ட்ரஸ்ட் மீ, யூ கேன் ட்ரஸ்ட் மீ, லுக் டு மை ஃபேஸ், ஐ ஆம் யுவர் ஹெல்பர். ஹல்லேலூயா. கடந்து போகிற தேவன் அல்ல, குட்டிய வேதனை, உள்ளே கண்ணீர் வெளியில் சிரிப்பு, வீட்டில் நடுராத்திரி எல்லாரும் தூங்குறாங்க, நீங்கள் தூங்கலை, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்லீப்,
தூக்கம் வரல, நாளை காலையில் நீங்க போய் வேலைக்கு போகணும், நைட்டு பூரா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க தூக்கம் வராம, பல காரியங்கள் உங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது, உங்கள் சரீரம் பாதிக்கப்படுது, உங்களுக்குள்ள கவலை வருகிறது, இப்படியே வாழ்க்கை போனால் சீக்கிரம் செத்துருவேனே, ஆயுஷ் நாள் போயிடுமேடா, இப்படித்தான் நான் வாழணுமா, இப்படித்தான் வாழ்றதுக்காக மறுபடியும் நாம் பிறக்கலை. நம்மை தேவன் மறுபடியும் பிறக்க வைத்தது மறுபடியும் ஒரு தோல்வியை காண்பதற்காக அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? 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 அடிபட்டவன் தான் விசுவாசிப்பான், ஏதோ வந்துட்டு போனவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அது பெயின் தெரியும். ஒரு முறை பிறந்துட்டு தோத்து போனவனை மறுபடியும் பிறக்க வச்சு இன்னொரு தோத்து போகணும்னு அவசியம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜில்லாவில் இந்த ஒரு பரிசுத்தவான் இருந்தார். ஒருத்தனை மருத்துவர்லேருந்து எழுப்பி விட்டார், செத்தவனை எழுப்பி விட்டார். நான் அடிக்கடி சொல்லுகிற அந்த பரிசுத்தவான் தான், மறுபடியும் பேரை சொல்ல நான் விரும்பலை. செத்து போனவனை ஒருத்தனை எழுப்பி விட்டார். அவன் எழுப்பி விட்டதுக்கப்புறம் அவன் மறுபடியும் புகை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். புகை பிடிச்சி கண்ட கழுதையும் பண்ணி பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கு, இவருக்கும் தெரிஞ்சிருச்சு விஷயங்கள். ஆனால் அவன் தான் பழைய பாவத்திலேயே போயிட்டுருக்கான். ஒரு தரம் செத்து போயிட்டான். எப்படி செத்து போனான்? பாவத்திலே இருந்து செத்து போனான். செத்து போனவன் என்ன செஞ்சிட்டார்? இவர் இயேசுவின் நாமத்தில் எழுப்பி விட்டார். இந்த செத்து போனவன் எந்திரிச்ச பிறகாவது ஒழுங்காக இருக்க வேண்டாமா? இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? அப்பயாவது மரியாதை என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறாராப்பா, சே ஒழுங்காக வாழ்வோண்டா அப்படின்னு இருக்கணும் அல்லவா? பரிசுத்தமாக வாழணும் அல்லவா? இவன் மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போயிட்டான். அவரும் பான் கண்டு கண்டுக்காத மாதிரி பேசாமல் இருந்துட்டார். ஒரு நாள் எத்தனையோ வருஷங்கள் கழித்து அவருக்கு ஒரு விசனம் வந்தது. இவனை அன்னைக்கே நான் என்ன பண்ணியிருக்கணும்? விட்டுருக்கணும். இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? இல்லையா? இருக்கீங்களா? இல்லையா? நிஜமாக இருக்கீங்களா? இல்லைம்மா, எங்கேயோ போயிட்டீங்களா? இவனை அன்னைக்கே நான் விட்டுருக்கணும். செத்தவன் செத்த மாதிரியே போய் தொலைஞ்சிருக்கணும். இவனை போய் எழுப்பி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் பாவத்திற்கானேன்னு விசனப்பட்டார். அடுத்த நாள் அவுட்டவன். ஒரே ஒரு விசனம்தான் பட்டார், ஏண்டா எழுப்புனே இந்த மனுஷனை. நெக்ஸ்ட் டே அவுட். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவர் நினைச்சது என்னன்னா, இன்னொரு முறை அவனை எழுப்புனது எதுக்காக? மறுபடியும் பழைய பாவத்திலே சாகிறதுக்காகவா? அவன் வந்து ஜெயமா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாகி அப்பம் விட்டு அந்யோன்யமாக இருந்து பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்காக ஆட்களை ஆத்மாதாயம் செஞ்சு அவனும் தன்னை ஆயத்தமாக்கிட்டு தேவன் வெளிப்படும் போது எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு பாக்கியமாக இருக்கணும், அந்த ஒரு வாழ்க்கைக்காக அழைச்சா இவன் மறுபடியும் போய் சிகரெட்டை ஊதி பொல்லாத காரியங்களை செய்கிறானே, இதுக்காகவா எழுப்புனே? அவன் செத்தே போயிட்டான். அத்தோட அடுத்த நாளே போயிட்டான். ஒன் மோர் லைஃப் ஆஃப் ஃபெயிலியர் தேவையா? இதுக்காகவா கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தார்? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தது டோட்டலி எ நியூ லைஃப், டோட்டலி எ டிஃப்ரெண்ட் லைஃப். I praise God for the second life. நமக்கெல்லாம் ரெண்டாவது லைஃபை கர்த்தர் தந்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is a God of second chance, but he is not a God of third chance. Once Adam failed, he gave a second chance. After the second chance, if a man doesn't want to come to Christ, there is no chance. But God is not a God of first chance and God is not a God of third chance, but he is a God of second chance. Thank God for his mercy. Hallelujah. Oru vaipa kuduthare, oru vaipa kuduthare, kuduthare kuduthaarpa adha viduvenao. Hallelujah. Adha viduvenao, adha vidamaten. Innoru chance tharuvar nu kaathirukku evlo oru paridhaapam kedaikamal poidum. Enave kartude pillegale,
அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குவேன், மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படும் என்று சொல்ல கூப்பிட்டார். பிறகு கர்த்தர் சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட்ட பிறகு ஆண்டவரேன்னு 25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 25 வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்றவரை பணிந்து கொண்டால், 26 பார்க்கும்போது அவர் அவளை நோக்கி சரி, இந்த டெஸ்ட் எல்லாம் போகட்டும், அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ போகலாம். 28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரம் அந்த பேய் அந்த பிள்ளையை விட்டு போனது, இந்த பேயின் தொல்லை அங்க நீங்கினது. இந்த அம்மாவுடைய உள்ளம் எவ்வளவு துள்ளி குதிச்சிருக்கும், ஐயா இந்த உதவி செய்ததற்கு நானே மாத்திரம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்ட்டு. பொத்துன்னு அவர் பாதத்தில் என்ன செய்வா, இனி அவ்வளவுதான். மகளை பார்த்து பார்த்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பா, என் மக, பழைய மக, பழைய மக, பழைய மக, இது இப்போ யார் செய்ய முடியும், யார் செய்ய முடியும், ஊரெல்லாம் சொல்லியிருப்பா, பைத்தியக்காரி போல சொல்லியிருப்பா சந்தோஷத்தில். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால், விடுதலைக்கு முன்னால், பைத்தியக்காரியமா போல ரோட்டில் போயிருப்பா. எந்த வீதியில் போகிறாள்னே அவளுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. தம்பாட்டுக்கு ஒரு வீதியில் போயிட்டே இருக்கா, என்ன வாங்கணுன்ட்டு ஒரு வீதிக்கு போகணுன்னா எதையோ நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வீதியில் போயிட்டுருக்கா. நடுவில் கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா இந்த பக்கம் வர்றேன், நீ என்ன இந்த இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன், நான் அந்த தேங்காய் வாங்கணும்னு வந்தேன் அந்த கடைக்கு, அது அந்த கடை அங்கே இருக்குது உன் வீட்டு பக்கத்தில், ஏன் இந்த பக்கம் வந்தேன். மண்டை வேலை செய்ய மாட்டேங்குதுயா, ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது, நான் நல்லா இல்லை எனக்கு அப்படிங்குது, என் சுய புத்தி போயிடுச்சு, இப்படி போனால் கிறுக்காய் செத்துருவேன் போல், எந்த கிணத்துல விழுந்து செத்துப்பேன், செத்துருவேனோ குளத்தில் விழுவேனோ எனக்கே தெரியாதுங்கிற அளவுக்கு இருக்கிறேன் நிலமை. அப்படி போகும்போது தான் உண்டாக்கின சிருஷ்டி, தான் உண்டாக்கின சிருஷ்டி பைத்தியத்தை போல அலைகிறதை கண்டு தேவன் சும்மா இருக்கலை. அல்லேலூயா. ஆனால் அந்த மகள் தேடி வந்தாள், தேவனே எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருப்பாரானால் நீர் ஒருவர் தான், எனக்கு உதவி செய்ய வேண்டாம், உதவி செய்யமையா. ஆண்டவர் ஒரு நாளும் சீப்போன்னு சொன்னதில்லை. அந்த பைத்தியத்தை நீக்கி ஆனந்தமாய் ஊர் ஊரா சொல்ல வைச்ச நல்ல தெய்வம். ஹலேலூயா. இன்னொரு மனுஷனை சொல்லிட்டு டச் பண்ணிட்டு நான் போகிறேன். மற்ற 20:29 Matthew chapter 20:29 அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். 30 அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 31 அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். 32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். 33 அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். ஹலெலுயா. 34 இயேசு மனது உருகிட்டாராம், உருகி, ஐஸ்கிரீம் உருகிறது போல உருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே பார்வையடைந்தவருக்கு, பார்வை அடைந்த பிறகு அவன் வீட்டுக்கு போகாமல் அவங்க இயேசுவின் பின்னால் போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நாம் கடைசியாக செய்ய வேண்டிய வேலை. சுகம் பெற்றவர்கள், அற்புதம் பெற்றவர்கள், உதவி பெற்றவர்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை ருசி பார்த்தவர்கள், இனி யார் பின்னால் போகணுன்னா இயேசுவின் பண்ண. ஆனால் இந்த இடத்துல பாசிக்கும் போது தான் நேற்று ஆண்டவர் பேசினார். இந்த இடம்தான், இதுக்கு முன்னால் சொன்னதில்லை. இந்த இடம், அந்த 2 குருடர்கள், எரிகோவில் என்ன செய்தார்களாம், அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்புறம் திரளான், அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள், வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள், அவங்களுக்கு எங்கே உட்காரணும்னு கூட அவங்களுக்கு ஒரு
தெரியல அவன் வழி அருகே. ஏன்னா அவனுக்கு வேலை செய்ய தெரியாது, தானாக ஒரு காரியம் செய்து கொள்ளதும் தெரியாது, வேலை செய்யவும் தெரியாது, சம்பாதிக்க தெரியாது. எவனாவது ஒருத்தனை நம்பி தான் அவன் வாழ்க்கை என்னமென்னு ஓட்ட வேண்டியிருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பு எவ்வளோ அவலட்சணமாக போச்சு பார்த்தீங்களா. ஒருத்தனை நம்ப வேண்டியிருக்குது, அவன் போட்டதை நம்ம சாப்பிட வேண்டியிருக்குது. கண் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால இவ்வளவு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டான். இந்த உட்காந்துட்டு ஆண்டவரேன்னு ஒரு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. அவருடைய மனது உருகின்னு போட்டிருக்கு. அவருடைய சிருஷ்டியை பார்க்கும்போது தேவன் ஒரு மனது இருக்கு, ஐயோ ரெண்டு கண் இல்லைன்னா இவன் என்ன செய்வான். கண்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதை யோசிக்கிறது இல்லை பிரியமானவர்களே. இந்த கண்களை இழந்தவர்களுக்கு போய் பாருங்கள் அவருடைய வேதனைகள் என்னன்னு தெரியும். என்னுடைய வீட்டுக்கு முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு வயசானவர், ஒரு தாத்தா. இந்த தாத்தாவுக்கு பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் டியூட்டியெல்லாம் முடிஞ்சாச்சு, வாழ்க்கையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சிட்டாங்க. அது ரொம்ப வயசாகி போனது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பார்வை அஃபெக்ட் ஆகிடுச்சு, ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. இப்போ ரெண்டு கண்ணும் போனோடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் முன்ன மாதிரி நடமாட முடியாது இல்லையா, ஒரு ரூமில் அவங்கள வச்சு ஒரு பெட்டில் படுக்க போட்டாங்க. உட்காருங்க படுங்க, அவ்வளோதான், ஏதோ ஒரு ஃபுட்டு வந்துடும், அவருடைய காரியங்களை அவர் செய்து கொள்வார் எல்லாம். ஆனால் நாங்கள் போகும்போது இதுவரைக்கும் தன் வாழ்க்கையில் தேவன் தனக்கு கொடுத்த நன்மைகளை குறித்து பேசாமல் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பேசி பேசி புலம்பி தள்ளிடுவார். எப்போ போனாலும் சரி, ராபர்ட் வந்திருக்கா, ஆமாம் சொல்லுவாங்க, ராபர்ட் வந்திருக்குதுன்னு புலம்ப ஆரம்பிப்பார். ராபர்ட் கண்ணில்லை, எனக்கு கண்ணில்லைம்பார், கண்ணில்லை கண். நாங்கள் கூட யோசிப்போம், என்னடா எப்போ பார்த்தாலும் கண் இல்லை கண் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரே. கண் இருக்கிற எங்களுக்கு அந்த வேதனை புரியலை, கண் இல்லாத அவருடைய வேதனை எங்களால் புரிஞ்சிக்க முடியல, அந்த வேதனை எங்களால் தீர்க்கவும் முடியல, எங்களுக்கு புரியவும் புரியல. ஏன்னா நமக்கு கண் இருக்கு, ஜாலியாக போ ஓட்டம் பிச்சுக்கிட்டு ஓடிடுறோம். ஒருத்தன் கிடச்சான்னா போதும், கண் இல்லை எனக்கு கண் இல்லை கண் இல்லை கண் இல்லை. கடைசியில் அப்படி சொல்லி அந்த ஐயா பரத்துக்கு போய்விட்டார், வேற விஷயம். அப்போ இத்தனை வருஷம் கண்ணை கொடுத்து பிள்ளைகளை, இப்போ மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பார்த்து, படிப்புகளை பார்த்து, பேர பிள்ளைகளை பார்த்து, எல்லா கடமைகளையும் முடித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அந்திய நாட்களில், அதாவது கடைசி நாட்களில் அவருக்கு கண்ணு போனது நிமித்தமே இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டார்னா, வர்றவன் போகிறன்ட்டெல்லாம் கண்ணில் 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 கண்ணு கண்ணு கண்ணு. அந்த பேர பிள்ளைங்க சொல்லுது, தாத்தா உனக்கு இன்னும் நிறைய நாள் வாழணுன்ட்டு இருக்கான்னு, இன்னும் கண்ணு வேணுமா, ஆண்டவர் செஞ்சார்ல இவ்வளோ நாள் போதாதா. ஆ போதாது, சாகுற வரைக்கும் பார்க்கணும், சாகுற வரைக்கும் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களே எத்தனை பேர் ஐயா, எத்தனை பேர். ஐயோ ஒரு நாள் பார்வை இல்லாட்டினா என் கதை என்னாகும், என் வாழ்க்கையே இருளாக போன மாதிரி ஆகிடுமே. அவங்களுடைய வேதனையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இங்கே ரெண்டு பிச்சைக்காரங்க பாவம் கண் இல்லாத நிமித்தம் பிச்சை எடுக்கிறாங்க. இயேசுவே எங்களை தார், நீ சிருஷ்டித்தீரே, நாங்கள் இப்படி இருக்கோமே, ஆண்டவர் பார்த்தார், நான் படைத்த படைப்பு இப்படியாக இருக்கிறது. மனதுருகினார், அல்லேலூயா. மனதுருகி ஒரே தொடுதல் தொட்டார், முடிஞ்சது. கண்ணு திறந்த பிறகு அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபாதர். பின்னாலேயே போயிட்டான். அல்லேலூயா. இதை செய்கிற தேவன், அன்று செய்த தேவன், வேதாகமத்தின் தேவன்தான் இன்று இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன். நான் மாறாதவர், உதவி செய்கிறவர், மனதுருக்கத்தை பாயச் செய்கிறவர், மாறாதவர். என் ஆத்மாவை போட்டு போட போகிறதில்ல, ஒரு ஃபியூ மினிட்ஸ் எல்லாம் தலை குனிந்து தேவனிடத்தில் எல்லாரும் கேட்க போகிறோம் இன்றைக்கி. எல் அது ஆண்டவர் அதை செய்ய சொன்னதுனால நான் சொல்லுகிறேன். ஐ நோ வாட் ஐ வாஸ் டோல்டு பை காட் டு டூ இட். ஹலேலூயா, ஹலேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொரு குடும்பத்துக்காக இன்றைக்கி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நாம் ஜபிக்க போகிறோம்.
உங்கள் பாரங்கள் என்ன? ஹலேலூயா. இன்று விசேஷித்த ஒரு ஆராதனை. இதுவரைக்கும் நான் அதை செய்தல. ஆண்டவர் நேற்றைய தினத்தில் என் வாழ்க்கை என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஆவியில் உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹலேலூயா. கடைசியாக இதை செய்ய சொன்னார். ஹலேலூயா. இனி என்ன கவலை தேவனே? ஐயோ, என்னை இது கொல்லுது ராஜா. அழ தோணுச்சுன்னா ஓன்னு அழுதுருங்க ஐயா, அழுதுருங்கம்மா. ஹலேலூயா, அழுதுருங்க. வேதாகமத்தின் தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். வேதாகமத்தின் தேவன் கடந்த நாட்களோடு முடிந்து போகவில்லை, மண்ணோடு மண்ணாக போகவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹலேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னை இதெல்லாம் என்னை கொல்லுது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். நான் மனுஷ உதவிகள் எல்லாம் தேடிட்டு போனேன், ஓரளவுக்கு தான் முடிஞ்சது ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனுஷனுடைய உதவி வெறுதா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய, நாங்கள் இக்கட்டில் இருக்கிறோம். இன்னும் எந்தெந்த குடும்பமெல்லாம் இக்கட்டில் இருக்குதோ, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இன்று ஆண்டவர் இதை செய்ய சொன்னதுனாலே அந்த ஜபங்களுக்கு பதில் உண்டு என்பதை எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஐ ப்ரைஸ் தி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. இன்று ஒரு விடுதலையின் ஆராதனை, இன்று ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். நீங்கள் சொன்னபடி நான் சொல்லியிருக்கிறேன், சொல்ல சொன்னதை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் செய்ய சொன்னதை நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்று அவர்கள் பாரங்கள் உங்களுடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்போது அன்னாளை போல புலம்பி தள்ளி அழுது கொட்டி ஆண்டவரே ஊற்றி, அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு பிறகு அவர்கள் யாரும் துக்கமுகமாக இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்டதான மரண வேதனையாக இருக்கட்டும், தோல்வி இருக்கட்டும், I am not born, hallelujah, to be in my first, but I am born to be in my second, hallelujah. மறுபடியும் பிறந்தது ஒரு தோல்வியின் வாழ்க்கைக்காக அல்ல, மறுபடியும் கர்த்தரால் பிறந்தது ஒரு ஜெயத்தின் வாழ்க்கைக்காக. தகப்பனே, தகப்பனே, உமக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், குறைகள், ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் தயவு செய்து மன்னித்தருள்வீராக. என்னுடைய அக்கிரமங்களில் பாவங்களை எல்லாம் இயேசுவின் இரத்தத்துக்கு கீழே வைக்கிறேன், மேலல்ல, கீழே வைக்கிறேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தருடைய இரத்தத்தின் கீழே வைக்கிறேன். நான் சொல்லதெல்லாம் நீங்கள் சில நேரங்களில் வாய்களை திறந்து அதை அப்படியே சொல்லி விசுவாசத்தில் சொல்லி அறிக்கையிடும்போது வான மண்டலங்களில் ஒரு சேஞ்சு நடக்கும். தேவன் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவிகள் விலகுவதை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். I bring myself, என்னான் என்னையும், என்னுடைய மனைவியையும், என்னுடைய பிள்ளைகளையும், எனக்கு உண்டான அல்லது சகலத்தையும் இயேசுவின் இரத்தத்துக்கு கீழே மறைச்சி வைக்கிறேன். எங்களுக்கு மேலே தெரிகிறது இயேசுவின் இரத்தம் ஒன்று தான். சத்ரு அதை பார்க்கும்போது அவன் அவனுடைய டெஸ்டினி, அவன் எங்கே போகிறாங்கிறத அவன் உணர்ந்து கொள்வான். என்னை மறைத்தருளும் ஆண்டவரே, என்னையும், என் குடும்பத்தையும், என் வீட்டையும், பிள்ளைகளையும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்குள் எங்களை மறைத்தருளும். நாங்கள் இங்கேருந்து அட்டாக் பண்ணுறது பிசாசுகளுக்கு நேராக இருக்கட்டும். நாங்கள் பிசாசுகளை பார்க்க கிருபதாரும், பிசாசுகளோ எங்களை பார்க்க விடாதிருப்பீராக. எங்கள் பொசிஷனை பார்க்கக்கூடாது, எங்கள் பொசிஷனை மறைங்க இயேசுவின் இரத்தத்தினால. Hide our positions with the blood of Jesus Christ. We position against the devil, hallelujah, but our position be hidden by the blood of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. We abort the plan of the enemy. Sollunga, we speak abortion, hallelujah, to the plans of the enemy. How many of you are interested to get into the warfare now? Hallelujah, hallelujah. How many of you are interested? Praise the Lord. அபாஷன் சொல்லுகிறோம், பிசாசுடைய திட்டங்களுக்கு அபாஷன். அபாஷன் நிறைய பேர் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கருக்கலைப்பு, அபாஷன் தமிழில் கருக்கலைப்பு. ஆகவே பிசாசுடைய திட்டங்களுக்கு கருக்கலைப்பை கூறுகிறோம். சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமாக, என்னுடைய மனைவிக்கு விரோதமாக, இல்லை என்னுடைய புருஷனுக்கு விரோதமாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இல்லை என் பிள்ளைகள் என்ன சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக. பிரைஸ் தி லார்ட். எங்கள் தாத்தா பாட்டிக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம், எங்கள் உத்தியோகத்துக்கு விரோதமாக, எங்கள் ஃபைனான்ஸுக்கு விரோதமாக வச்சுருக்கிற எல்லா பிளான்ஸு, பொல்லாத பிசாசுடைய பிளான்ஸை கருக்கலைப்பு என்று சொல்லுகிறோம். நீ உருவாகக்கூடாது, அந்த திட்டங்கள் உருவாகாமல் கரு கலைஞ்சு போகட்டும். எஸ், பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், பை த பிளட் ஆஃப் ஜீசஸ்,
by the blood of Jesus, by the blood of Jesus, by the blood of Jesus, by the blood of Jesus. பிஸ்னஸில் முன்னேற விடாதபடிக்கு தடையாய் நிற்கக்கூடிய விகாரமான ஆவிகள், விகாரமான ஆவிகள், விகாரமான ஆவிகள், அல்லேலூயா, இவைகள் மேலே இயேசுவின் இரத்தத்தை நெருப்பாக தெளிக்கிறோம், நெருப்பு தெளிக்கிறோம், நெருப்பு, இயேசுவின் இரத்தத்தை. வானமண்டலத்தில் ஒரு சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வானமண்டலத்தில் ஒரு சேஞ்ச் பார்ப்பீங்க. கர்த்தருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் பாயும். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசுகள் அகலும். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வரும். எனக்கு வரவேண்டிய நன்மைகள், தேவனால் வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிற பொல்லாத பேய்கள் மேலே இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியின் அக்கினியை நெருப்பாக தூவுகிறேன். இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். பல்கா தெமாலா ராசியான் திராக்லா பிராசேந்தரோ எப்ளா கந்த எசந்தலோரோ. When you use the blood of Jesus Christ, the Holy Spirit begins to work. The Holy Spirit begins to work. Thank you, Father. Nemara kala riyassa tellara. Engellam Yesuvin rathathai payanpaduthugireergalo, angellam parisutha aaviyanavar vallamayai kiriye seivadai paarpeergal. Thank you. Oruvarum ungal thalaiyin mel kai vaikka vendi avasiyam illai. Thank you, Lord. Devanude aaviyanavargalai nirappikondirpaar. காரணம் நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தை மகிமைப்படுத்த 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 மகிமைப்படுத்த. தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனதுருக்கம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திப்பதாக. சந்திக்கட்டும், 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 சந்திக்கட்டும். வி ஆர் நாட் இன் த ஃபஸ்ட் லைஃப், பட் வி ஆர் இன் த செகண்ட் லைஃப். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஜீவியத்தில் இருக்கிறோம், மறுபடியும் பிறந்த ஜீவியத்தில் இருக்கிறோம், வெற்றியின் வாழ்க்கையில் இருக்கிறோம் ஐயா. தேவனே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, தாவீதின் குமாரனே, சொல்லுங்க. அந்த மனுஷன் கூப்பிட்டது போல, அந்த குருடன் கூப்பிட்டது போல, அந்த அம்மா கூப்பிட்டது போல, இயேசுவே, இயேசுவே, காலபான், தி நேம் ஆஃப் ஜீசஸ், காலபான், 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 காலபான். ஹீ இஸ் அவர் வண்டர்ஃபுல் ஹெல்பர், ஹீ இஸ் அவர் வண்டர்ஃபுல் ஹெல்பர், காலபான். இயேசுவே, என் ராஜாவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுடைய அவல நிலைமையாக இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையில் தேவரீர் மாற்றுவீராக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. மாற்றும் இயேசு, கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, பிள்ளைகளே, அப்பா நாமத்தை கூப்பிடுங்க பிள்ளைகளே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, அப்பா எங்களுக்கு இறங்கும், அப்பா இறங்கும். எங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிற பொல்லாத பேய், கண்ணீரை கொடுக்கிற பொல்லாத பேய்களை சபித்து அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயம், 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 ஜெயம். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு, அந்த குருடர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. ஐயோ, என் சிருஷ்டி இப்படி இருக்குதேன்னு சொல்லி உடனே கர்த்தர் சுகமாக்கினார். இன்று உம்முடைய மனதுருக்கம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வருவதாக, வருவதாக ராஜா, வருவதாக. நீர் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம் ஐயா, மாறாத தெய்வம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது எவ்வளவு உமக்கு ஆனந்தம், ஆனந்தம். அவர்களுடைய முகங்கள் வாடி போவதை பார்க்கிறது உமக்கு அவ்வளவு கஷ்டமான காரியம் அப்பா. ஆனால் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நன்மையினால் விடுதலை பெற்றவர்கள் ஆ என்று சிரித்த முகங்களோடு பரவசம் அடைந்ததை பார்க்கிறது உமக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு உங்க முகத்துல மகிழ்ச்சி வரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு விடுதலை தருகிற நிமித்தம் நீரும் கூட சேர்ந்து மகிழ்கிறீங்க. இன்று ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய அணிகள் பாய்ந்த கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல நன்மைகளின் தேவன், சமாதானத்தின் தேவன், ஆறுதல்களின் தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஜெயமான பாதையில் நடத்த ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சர்வீஸில் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் நினைச்சதை பேசினதுக்காக ஸ்தோத்திரம், உடைய ஜனத்தின் விசுவாசத்தை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மரித்து கடந்த அத்தனை ஆவிக்குரிய கனிகள், அனுபவங்களை இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். எழுப்புதலை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
இப்பொழுது பரத்துக்கு நேராக பாருங்கள், பார்த்து கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஆறுதலும் ஐக்கியமும் அந்யோன்யமும் விடுதலையும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.